ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு இன்னைக்கு விசிட் அடிச்சிருக்காரு. முதலமைச்சர் வராரு அப்படின்னு நியூஸ் வந்ததுமே திமுக தொண்டர்கள் எல்லாரும் எப்படி வரவேற்கலாம், என்ன மாதிரி டிஃப்ரெண்டா அவருக்கு வந்து வெல்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. மேல தாளங்கள் முழங்க இரண்டு பக்கமும் கொடியை பிடிச்சிட்டு வரவேற்றிருக்காங்க. இதுல மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆத்திச்சூடி, தொல்காப்பியம், திருக்குறள் இந்த மாதிரி அந்தந்த டாபிக்கு ஏத்த மாதிரி அதே கெட்டப்லயும் இலக்கியமயமாவே மாறி வந்திருக்காங்க. ஆத்திச்சூடி அப்படின்னா அவையார் கெட்டப் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க, திருக்குறளா திருவள்ளுவர் கெட்டப் போட்டிருக்காங்க, தொல்காப்பியம் வச்சுட்டு போர்டு வச்சு நிக்கிறவங்க எல்லாருமே முதல்வர் அவர்கள் உள்ள வரும்போதே அவருக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்படுது. ஏன், என்ன காரணம்? அதாவது இது வந்து என்ன காலேஜ் தெரியுமா? என்ன காலேஜ்? கபாலீஸ்வரர் காலேஜ், கபாலீஸ்வரர் அறிவியல் கல்லூரி. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட காலேஜ். அதனால அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. உடன் வந்து சேகர்பாபு அவர்கள், அதே மாதிரி மேயர் பிரியா அவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போறோம், அதுவும் சொந்த தொகுதியில அப்படின்னதுமே முதலமைச்சர் அவர்களுக்கு புது எனர்ஜி வந்துருச்சு போல. நான் எந்த தொகுதிக்கு போனாலும் சரி, என்னுடைய சொந்த தொகுதியான குளத்தூருக்கு வந்தா எனக்கு ஒரு தனி புது எனர்ஜி வருது, அது நான் வந்து பூஸ்ட் அப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு 10 நாளைக்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ குளத்தூருக்கு நான் வந்துடுறேன். குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்கு ஏற்படுது. முதல்வர் அவர்கள் குளத்தூருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அப்போ மற்ற தொகுதியெலாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்கன்னு அதுக்கும் பதில் சொல்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலுமே என்னுடைய தொகுதி தான். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புதுமை பெண் திட்டத்தால நாங்க எப்படி பயனடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி மாணவிகள் பகிர்ந்துக்கிறாங்க. நான் வந்து எங்க வீட்டு வறுமை காரணமா 2 ஆண்டுகளா படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த கல்லூரியில முதல்வரே நம்ம உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறாருன்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்தி இப்ப நான் இங்க படிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் ஐயா. என்னோட கல்வி கனவு கனவாவே போயிடணும்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா அந்த கல்வி கனவை நிறைவேற்றியதும் நீங்க தான் ஐயா. 3 ஆண்டுமே எனக்கு வந்து இந்த கல்வித்தொகையை கொடுத்து உதவி இருக்கீங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லூரியில் வந்து நடத்தின பிளேஸ்மெண்ட் டிரைவில் நான் 4 கம்பெனியில் செலக்ட் ஆனேன். 4 கம்பெனியில் இப்போ ஒரு கம்பெனியில் 22,000 ரூபாய்க்கு நான் பிளேஸ் ஆயிருக்கேன். அது உங்களால் மட்டும்தான். நன்றி ஐயா. மாணவிகள் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. எனக்காக குளத்தூரை பாதுகாக்கக்கூடியவராக என்னுடைய சார்பில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. அடுத்ததா இன்னொரு இடத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடக்குது, அங்கேயும் முதல்வர் அவர்கள் கலந்துக்கிறாரு. அங்கே கலந்துக்கும் போது இன்னொரு விஷயம் நடக்குது. என்னது? அதாவது எப்பயுமே குரூப் போட்டோ எடுக்கிறேன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கொண்டா நிக்க வைக்க முடியாதுல்ல, அதனால முதல்வர் அவர்கள் உட்காரணும் அப்படிங்கறக்காக அங்கங்க சேர் போட்டிருக்காங்க. அதுல போய் இவர் உட்கார்றாரு, அந்தந்த ஆங்கிள் அவங்கவுங்க ஷூட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடமா மாறுறாரு. நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கிட்டு முதலமைச்சர் செல்லும் போது சில விஷயங்கள் பேசுறாரு. வயநாட்டில் வந்து கடுமையான நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கு தமிழ்நாட்டு சார்பில் நிதியுதவி 5 கோடி அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. நான் வந்து கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன், அவர் சேதாரம்னு சொன்னாரு, இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணோம், தமிழ்நாடு சர்வ பண்றோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 IAS ஆபீசர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கிறோம், தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லி. அதே மாதிரி ராகுல் காந்தி ரீசெண்டாக ராகுல் காந்தி அவர்களை வந்து பாஜக அட்டாக் பண்ணி பேசுறாங்களே, அவருடைய கம்யூனிட்டியை வச்சு அட்டாக் பண்ணுறாங்களே, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. அதே மாதிரி அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, ஆளுநருடைய பதவிக்காலம்லாம் முடிய போதே. சார், ஆளுநருடைய பதவிக்காலம் முடிய போதே, மீண்டும் கொடுக்க வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்ல, நான் ஜனாதிபதி இல்ல, பிரதமர் இல்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதிக்கு போனா எப்படி எனர்ஜியா ஃபீல் பண்றேன்னு சொன்னாரோ, அதே மாதிரி அக்கா தமிழிசை அவர்களும் கமலாலயத்துக்கு போனா நான் பயங்கர எனர்ஜி ஆயிடுறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் கோயிலாக மதிக்கின்ற இந்த கமலாலயத்திற்கு வந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை ராஜ்பவன்களுக்கு சென்றாலும் கமலாலயத்திற்கு வருகின்ற அன்பு எனக்கு சற்று வேறுபாடானதுதான். கமலாலயத்துக்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அல்வா கொடுத்து வரவேற்றிருக்காங்க கட்சியினர். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்குனால தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தார். அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா கொடுத்தார்.
ஆனா அது நேர்மறையான அல்வா தான், ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது. பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அல்வா கிண்டன விஷயம் எல்லாம் வச்சு ஒரு கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை கம்பேர் பண்ணி தமிழிசை அவர்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாவையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அல்வா வேற, இந்த அல்வா வேற. இந்த அல்வாக்கான கதையை அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இந்த அல்வா வந்து எங்கிருந்து வந்துச்சு, யார் வாங்கி கொண்டு வந்த கொடுத்தாங்க? தமிழிசைக்கு அலுவலகத்துக்கு வந்தாங்க, அதே நேரத்துல இன்னொரு தலைவர் அலுவலகத்துக்கு வந்தாரு. அண்ணா அங்க இருக்கிறாங்க. அண்ணா இப்பதான் திருநெல்வேலி இருந்து வர்றேன், உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்வா கொடுத்தாங்க. சரிங்கண்ணா, ரைட், அந்த அல்வா பிரிங்க, இது எல்லாத்தையும் இப்பவே சாப்பிடுவோம். அதனால அக்கா காரணம் நான் இல்ல, அல்வா கொடுத்தவர் அவரு தான். அவரு தான் திருநெல்வேலி இருந்து அல்வா கொண்டு வந்தாரு. அப்பவே அந்த அல்வாவெல்லாம் உடைச்சு நாம் அனைவரும் அவருக்கு சாப்பிட்டு விட்டு வந்தோம். அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு புது விளக்கத்தை சொல்றாரு. அதாவது இந்த பட்ஜெட் இருக்குல்ல, இந்த பட்ஜெட் வந்து நாட் மேக்கிங் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது, யாரோ ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க. நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டிங் அ பட்ஜெட், ஸோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான். பட்ஜெட் தயாரிப்புக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டு ஏன் அல்வாக்கின்றாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கதையும் சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட மிக நெடிய காலகட்டத்தில், நம்ம குறிப்பா அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும், யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும், சீக்ரசி வெளியே போகக்கூடாது, பிரிண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தங்கிக்குவாங்க, அவங்க வெளியே வர முடியாது. அவங்க ரூம்ல போட்டு பூட்டு அடைச்சு வச்சிருவோம். பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் திறந்தெல்லாம் வெளியே வருவாங்க. அது ஒரு ட்ரெடிஷன், இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். எப்பவுமே அக்காவோட ட்ரேட் மார்க் டைலாக்லாம் இருக்கும், தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை ஸ்டேஜில் சொன்னதும் பாஜக தொண்டர்கள் பயங்கரமாகவே ஹாப்பி ஆயிட்டாங்க போல, ஒரே குதூகலமாக இருக்குது. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், 2026 தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி. பாமக கட்சியோட சௌமியா அன்புமணி அவர்கள் மேட்டூர் டேமை விசிட் பண்ணியிருக்காங்க. ஆமா, எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சு, சௌமியா அன்புமணி அவர்கள் எதுக்கு வந்து துண்டோட சுத்திட்டு இருக்காங்க? கேம்பெயினுக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்க டவுட் பண்றீங்கன்னு புரியுது, ஆனா அது ரீசன் இல்ல. ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காங்க. பக்கத்திலேயே மேட்டூர் டேம் வந்து நிறைஞ்சிருச்சு, விவசாயிகள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டிருக்காங்க. சரி, மேட்டூர் டேமுக்கு ஒரு விசிட் போடுவோம்னு அப்படிதான் வந்திருக்காங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் டேம் எல்லாம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷனு? கிராஸ் க்வெஸ்சன் எல்லாம் யாரும் கேட்கக்கூடாது, மத்த நார்மலான க்வெஸ்சன் மட்டும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அரசியல் இல்லாம மேட்டூர் டேம் விசிட் தானே, அதனால நீங்க இந்த க்வெஸ்சன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரா இருக்கும். ஆனா சௌமியா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. தண்ணி திறந்து விட்டா அது எப்படி போய் சேர்க்க போறீங்க? திருப்பி கொண்டு போய் கடல்ல கொடுக்க போறீங்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. இவ்வளோ தண்ணியும் நம்ம கண் எதிர்க்க இருக்கிற தண்ணி ஒரே மாசத்துல திருப்பிடுறே, ரெண்டே மாசத்துல திருப்பி தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்னு நம்ம திருப்பி இந்த பஞ்சப்பாட்டை தான் பாடிட்டு இருக்க போறோமா? தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீர் மேலாண்மை, அதான் பசுமை தாயகம் மூலமாக நாங்க ரொம்ப வருஷமா இதற்காக கருத்தரங்கள் போட்டிருக்கிறோம், கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். மருத்துவர் ஐயா தலைமையிலும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும், முதல்வர் அவர்கள் கடிதம் மட்டுமே போட்டிருந்தா பத்தாது, நீர் பிரச்சனைக்கு ஒரு உரிய தீர்வை காணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம உரிமை நம்ம மீட்டெடுக்க வேண்டும்னா நம்ம தான் கேட்கணும். வெறும் கடிதம் மட்டும் போட்டுக் கொண்டிருந்தால் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. கர்நாடகால மழை அதிகமா இருந்ததால காவிரிக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. இதனால கல்லணை வந்தடைஞ்ச நீரை திறந்து விடுறதுக்காக அமைச்சர்கள் ஒண்ணு கூடி இருக்காங்க. அமைச்சர்கள் கே என் நேரு அவர்கள், மெய்யநாதன் அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள், டி ஆர் பி ராஜா அவர்கள், அதாவது டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாரும் கல்லணை டேம் திறப்பு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க. பூவெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா தண்ணிய வரவேற்கிறாங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த பூ எல்லாம் தூக்கி போடும்போது அது தண்ணிக்குள்ள போகாம திருப்பி ரிவர்சிபிளா மேல வந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா, மேலதான் வந்துட்டு இருக்கு. அதாவது காத்து அடிக்கிறதுனால வந்துருக்குமா இருக்கும். இந்த கொடைக்கானல்ல தொப்பி தூக்கி பாறையில தூக்கி தொப்பியை போட்டா அது திருப்பி மேல வரும், அதே மாதிரி இங்க நடக்குது. எப்படியோ அமைச்சர்கள் எல்லாம் வந்து தண்ணிய வரவேற்று விவசாயிகள் எல்லாம் ஹாப்பியாவும் இருக்கிறாங்க. அது வரைக்கும் ஓகே.
கடைமடைக்கு நீர் எப்ப வரும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரு கே நேரு அவர்கள். அவர்கிட்ட அரசியல் கேள்வி, இப்ப எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சீங்க, அங்க என்ன திட்டங்கள் கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டா டப்பு டப்புன்னு சொல்லுவாரு. மூணு நாள் இன்ஜினியர், எத்தனை நாள் கடைமடைக்கு போகும் சொல்லுங்க. விவசாயிகள் வண்டல் மண்ணெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே, இப்ப தண்ணி திறந்து விடும் போது அதே தான் பாதிக்குமா? அதுக்குதான் டிஆர்பி ராஜா அவர்கள் ஆக்சன்லயே பதில் சொல்றாரு. தண்ணி வரும்போது எப்படிங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பதில் சொல்றாரு. அதே பதில அமைச்சர் கே என் நேரு அவர்களும் சொல்றாரு. நிலத்தடி நீரை பெருக்குவதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆறிலும் எங்கெங்க ஏரி இருக்கிறதோ அந்த ஏரிகளுக்கெல்லாம் முதலில் நிரப்ப வேண்டும் என்பதுதான் அரசினுடைய ஆணையே. எனவே மண் தண்ணி எடுக்கிற போது மண் எடுக்கிறார்கள், தண்ணி போனா ஆட்டோமேட்டிக்கா நின்றுதான் ஆகணும். ஒரு சில ஏரிகளுக்கு தண்ணி போக முடியாத சூழ்நிலை ஆகுதாமே. தண்ணி எல்லாம் எப்படிங்க தடுக்க முடியும், தண்ணி எல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சார். தண்ணி எப்படி சார் தேக்க முடியும், தண்ணி எப்படி தேக்க முடியும்? அது போனால் அது பாட்டுக்கு விறுவிறுன்னு அங்கே பள்ளத்தை நோக்கி ஏரிய நோக்கி தானே போகும், யார் நினைச்சாலும் தேக்க முடியாது. அது இல்லைங்க அமைச்சர் அவர்கள் எப்படா பிரஸ் மீட் முடியும் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. அந்த நேரத்தில் இன்னொரு குரல் வருது. அதாங்க கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு, அதாவது இந்த ஏரிகளுக்கெல்லாம் தண்ணி போகுமா அப்படின்னு கேட்கறாரு. அமைச்சர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்ததையும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஓ நீங்க விவசாய சங்க ஆளு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க எங்க சேலம் எம்பி செல்வ கணபதி அவர்கள் நாடாளுமன்றத்துல நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. 1999 நான் கேட்ட திட்டத்துக்கு இப்ப வரைக்கும் நிதி ஒதுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் அவர் வந்து கேள்வியாவே கேக்குறாரு. There is no rail connectivity for many of these places. Honorable sir, to quote some of the other project is Thiruvannamalai to Dindigulam. It is 70 kilometer, which was conceived, sanctioned in 2007 again. 17 years lapsed. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் பேருக்கு மேலே வராங்க. இத்தனை பேரும் பஸ்ஸில் தான் வராங்க. இன்னும் நீ பார்த்துருப்பீங்க டிவிலெல்லாம் வந்து நியூஸ்லலாம் பார்க்கும்போது செம க்ரௌடாக இருக்கும். ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் திருவண்ணாமலை இஸ் ஒன் ஆஃப் தி 5 பஞ்சபூதா ஸ்தலா விச் இஸ் அக்னி ஸ்தலா வேர் எவ்ரி மந்த் ஆன் அ ஃபுல் மூன் டே 25 லேக் பீப்புள் கேதரிங். பட் ரயில்வே இஸ் நாட் கேரிங் அபவுட் இட் அண்ட் இட் உட் டேக் அனதர் 50 இயர்ஸ் டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட். Therefore, it is because of Tamil Nadu, this treatment is meted out. It's another religious place, Erode to Palani. That was also conceived in 2008-2009. It was a 1,200 crores project. Again, 16 years have lapsed. Only 100 crores allocated. மாமல்லபுரத்தை தாஜ்மஹால் கூட கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஏன்னா இங்க வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு போறாங்க, ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இது இருக்கு. நமக்கு ஞாபகம் இருக்கும், சீன அதிபரும் பிரதமர் மோடி அவர்களுமே மாமல்லபுரத்துல தான் மீட் பண்ணி தங்களோட அந்த அன்பை எல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. அவ்வளவு முக்கியமான இடம் இது. The international tourist that is attracted by Mahabalipuram is more than the Taj Mahal. It earns huge foreign exchange to the country, country's exchequer. But it was sanctioned in 2008, 523 crore was given, a pittance of the project cost is 523. Now the cost overrun is almost 2000 crore. What you have given in this budget? 25 crores. If this goes at this pace, Honorable Chairperson, it would take 100 years to complete this project. Whereas I've narrated all those places where it's been pending for 17 years, because one of the A1 or A2 has taken over the fort in Karaikal, immediately the NDA government swing into action and it is in a lightning speed. In 1 year the project is being completed. This is the difference. எல்லா கட்சியிலயும் ஆலோசனை கூட்டம் எல்லாம் போடுறாங்க, நம்மளுடைய இடிதாங்கி என்ன கட்சியில என்ன ஆலோசனை நடந்துட்டு இருக்கு? ஆலோசனை என்னன்னா அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறதுதான் தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடமை வீரனாக கண்ணியத்துடன் கட்டுப்பாடோடு அரசியல் பணிகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பான் இடிதா. அரசியல் கட்டமைப்புக்குள் தன்னை கட்டமைத்து கொண்டு தன் பணியை விரைந்து முடிக்கின்ற ஆற்றலை பெற்றவன் என்பதை மறக்கலாமா? இப்படி ஓடி ஓடி ஓய்வில்லாமல் உழைக்கும் இடிக்கு தன் ஒப்பனை முகத்தையும் தூக்கி எறிந்து இதுவரை யாரும் கற்பனை செய்ய முடியாத முகத்துடன் கடமைக்கு கை கொடுப்பான். துரத்தி கொண்டு வரும் தோல்விக்கு விடை கொடுத்து வெற்றிக்கு வழி திறந்து எட்டு திசையெங்கும் முரசு கொட்டி நல்லாட்சி தந்து கொண்டிருப்பான் இடிதாங்கி. ஆனால் எனக்கு அப்படியே எதிர்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கொடைமடைக்கு
அதிகாரம் அவர் கையில் இருப்பதால் நான் என்ற அகந்தையில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியலில் வாக்கெடுப்பு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மக்கள் நலனும் மிகவும் முக்கியம். மக்கள் மீது அக்கறை இல்லாமல் ரொட்டி துண்டாக அங்கங்கே பிச்சு பிச்சு போட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் மக்களுக்கு இவர் ஆற்றும் பணியா? ஆக எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆடவிட்டு அடக்கி வைக்கின்ற ஆளுமை உள்ளவன் இடிதாங்கி என்பதை மறந்து விடலாமா? என்ன தேவையோ அதை அறிந்து தெரிந்து செய்ய தெரியாமல் மக்களுக்கு தேவையில்லாததையெல்லாம் செய்து நல்ல பெயர் வாங்கலாம் என்று கொடைமடைக்கு நினைக்கின்றார். இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் இங்கே மாறும் வரை போராடி கொண்டே இருப்பான் இடிதாங்கி. இப்படி என்னை பற்றி சிந்திப்பதை விட எப்போது மக்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எனக்கு மக்கள் பிரச்சனை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்படி இடி ஒரு கணக்கு வகுத்து வைத்திருக்கிறார் என்றால் அந்த கணக்குப்படி தான் இங்கே எல்லாம் நடக்க வேண்டும். இப்படி இடி போடும் கணக்கு அரசியலில் தப்பாகாது. குடையை விரித்து குழப்பத்தை விதைத்தாலும் அது இடியின் நிலத்தில் விளையாது என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்லவும் தயங்க மாட்டான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.